ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று நீதிமானுக்கு சந்தோஷமா இருக்கு. குற்றவாளிக்கு என்ன தோடுது? ஜட்ஜ்மெண்ட்னா தூக்கிடுவாயிலோ, ஜட்ஜ்மெண்ட்னா கழுத்தில் சுருக்க போட்டுருவாயிலோ அப்படின்னா நீ இன்னும் பாவின்ற மனநிலையில் இருக்கிற. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்ன்ற மனநிலையில் இருக்கிறவர்கள் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று சந்தோஷப்படுறான். ஏன்னா எனக்கு விடுதலையை கொடுப்பதான் ஜட்ஜ்மெண்ட். அனுப்பும்போது நீங்கள் புறப்பட்டு போய் அழகாக ஒரு வசனம் என்ன ரொம்ப தொட்டுச்சு, வாசிங்க மத்தேயு 8:10-8. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். வியாதி உள்ளவர்களை சொல்லுங்க சொஸ்தமாக்குங்கள். குஷ்டரோகி முந்தின வசனத்தை வாசிங்களே, பரலோக ராஜ்யம் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்க. தயவு செய்து நான் சொல்கிறேன், ஒரு புதிய உலகத்தை நாம் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் மரணத்தின் செய்தி புதிய உலகத்தை சிருஷ்டிக்கிறது. இன்றைய நாட்களிலே புதிய உலகத்தை சிருஷ்டிக்கிற வார்த்தைகள் மிக குறைவாக இருக்கிறது. நியூ லைஃப்ன்றது என்னன்னா, நியூ லைஃப் வரணும் இல்லை, திரும்ப திரும்ப வியாதியை பேசிக்கிட்டு இருந்தா இது ஓல்டு லைஃப். ஆனால் நியூ லைஃப் என்பது த ரியல் நியூ லைஃப். வியாதி இல்லாத ஒரு உலகம், வேதனை இல்லாத ஒரு உலகம், மரணம் இல்லாத ஒரு உலகம், பலவீனம் இல்லாத ஒரு உலகம். அவருடைய மகிமை கீழ் இருந்தவர்களுக்கு பலவீனப்பட்டவனே ஒருத்தனும் இல்லையா? அத்தகைய உலகத்தை தேவன் இப்பொழுது சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு சபையில் தொடங்குது. என்ன நியாய தீர்ப்பு? எது மேல நியாய தீர்ப்பு? இதை எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, அடிக்கிறாருங்க. முதலாவது தேவன் சபையை தாங்க அடிக்கிறாரு. முத ஒன்ன மரத்தில் கட்டி வச்சு அடிக்கணும். எகிப்து தேசத்திலே தேவன் என்ன செஞ்சாரு? நியாயம் தீர்த்தாரு. யார் நியாயம் தீர்த்தாரு? எகிப்து தேவர்கள் மீது நியாயம் செலுத்தினார். அப்ப நியாய தீர்ப்புனா என்ன சொல்லுங்க? எதிர்ப்புகளையும் பிசாசுகளையும் அடிச்சு துரத்தி தம்முடைய ஜனங்களை விடுதலை செய்வதே நியாய தீர்ப்பாக இருக்கிறது. கரங்களை தட்டி கத்த வேண்டி சொல்லுவோம். ஜட்ஜ்மெண்ட்னு ஒண்ண நீதிமானுக்கு சந்தோஷமா இருக்கு. குற்றவாளிக்கு என்ன தோடுது? ஜட்ஜ்மெண்ட்னா தூக்கிடுவாயிலோ, ஜட்ஜ்மெண்ட்னா கழுத்தில் சுருக்க போட்டுருவாயிலோ அப்படின்னா நீ இன்னும் பாவின்ற மனநிலையில் இருக்கிற. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நீதிமான் என்கிற மனநிலையில் இருக்கிறவர்கள் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று சந்தோஷப்படுறான். ஏன்னா எனக்கு விடுதலையை கொடுப்பதான் ஜட்ஜ்மெண்ட்டு. ஒரே ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தன் தூக்கி உள்ளே போடுது, ஒருத்தனை ரிலீஸ் பண்ணுது. ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று நீ ஏன் மிரல்றீனா, நீ இன்னும் எதில் இருக்கிற? பாவத்தின் கீழாக இருக்கிறாய். ஆனால் கிறிஸ்துவுக்கெல்லாம் இருக்கிறவர்கள் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று என்ன வரா? சந்தோஷப்படுறான். ஏன்னா ஒரே ஜட்ஜ்மெண்ட் தான் ஒரு நீதிமான விடுதலை ஆக்குகிறது. அப்ப கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, இந்த வசனத்துக்கான புது டைமென்ஷனை கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த புதிய உலகமும் முதலாவது சபைக்குள்ளே தேவன் துவக்குகிறார். இந்த சபைக்குள்ளே தேவன் துவக்குகிறார். சபைக்குள்ளே தேவன் துவக்குகிறார். 5 அப்பங்களை அவர் எடுத்து 5000 பேர் கொடுக்கும்போது முதலாவது பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். முதல் நீ வாங்குடா அப்படி, அந்த அற்புதத்தை நீ கையில் வாங்கு, அப்புறம் ஜனங்களுக்கு கொடு. இதுதான் தேவனுடைய அற்புதங்கள், அடையாளங்கள், நியாய தீர்ப்பு சபையிலிருந்து தொடங்குது. எதன் மீது நியாய தீர்ப்பு? மரணத்தின் மீது நியாய தீர்ப்பு, வியாதியின் மீது நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு சபையில் துவங்கி சபையை அலங்காரமாக்கி இந்த உலகத்துக்குள்ளே தேவன் அதை கொண்டு செல்கிறார்.